ஹலோ எவ்ரிவன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மேகி சாப்பிட்றதுக்குள்ள இஸ் இட் பாசிபிள் டு கம்ப்ளீட் தி நீட் ரிவ்யூ ஆஃப் அ ஃபிசிக்ஸ் சாப்டர்? ஐ திங்க் நம்ம பண்ணலாம் நினைக்கிறேன். வில் ஸ்டார்ட் வித் தி மேகி ஃபிசிக்ஸ் செஷன் ஆன் தி கைனெடிக் தியரி ஆஃப் கேசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேஸோட ஸ்டடி அப்படின்னு சொன்னா, வில் பிகின் வித் கேஸ் பேராமீட்டர்ஸ், ப்ரெஷர் தட் இஸ் எக்ஸர்ட் பை த கேஸ் ஆன் தி வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர், அந்த மாதிரி ஆன் எனி ஆப்ஜெக்ட். நம்ம அந்த கேஸ் சிஸ்டம் கூட ஒரு ஆப்ஜெக்ட் போட்டோம்னா த கேஸ் வில் பி ஏபிள் டு எக்ஸர்ட் த ப்ரெஷர். அந்த மாதிரி டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ், வால்யூம் சொன்னா வில் டேக் தி வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர், நம்பர் ஆஃப் மோல்ஸ், மாஸ், டென்சிட்டி, மோலார் மாஸ், இதெல்லாம் என்ன வி கால் தம் ஆஸ் வாட் கேஸ் பேராமீட்டர்ஸ். இந்த கேஸ் பேராமீட்டர்ஸ் நடுவில் இருக்க ரிலேஷன் என்ன தெரியுமா? அந்த ரிலேஷன் ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் வி ஹவ் தி கேஸ் லாஸ் தட் ஹவ் எவால்வ்ட். ஓகேவா? ஸோ கேஸ் லாஸ் சொன்னால் வி ஹவ் பாயில்ஸ் லா, இது என்ன ரிலேஷன் பிட்வீன் த ப்ரெஷர் அண்ட் வால்யூம். ஸோ ஃபார் அ கிவன் மாஸ் ஆஃப் த கேஸ் ரைட், இஃப் யூ லுக் அட் அட் அ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், ப்ரெஷர் இஸ் வாட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம். பாருங்க, பி ப்ரொபோஷனல் டு 1/V. இது நம்ம இங்க வந்து அப்படி சொல்லலாம், பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். கிராஃபிக்கல் இப்படி ரிப்ரெசென்ட் பண்ணது பாருங்க. ஸோ பி வர்சஸ் வி நம்ம கிராஃப் போட்டோம்னா இட்வில் பி லைக் ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலா மாதிரி வரும். இது என்ன இட்வில் பி லைக் ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலா. அந்த மாதிரி இஃப் யூ லுக் அட் பி வர்சஸ் 1/V ரைட், இது என்ன பாருங்க, பி இஸ் ஈக்குவல் டு சி இன்டு 1/V அப்படின்னு போடலாம். இட்ஸ் லைக் வாட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் டைப், இட்வில் பி லைக் ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வரும். இந்த கிராஃப்ஸ் என்ன வி கால் தம் ஆஸ் வாட் ஐசோதர்ம்ஸ், ஏன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்கா. சார்ஜ் லைன் பார்த்தீங்கன்னா வால்யூம் டெம்பரேச்சர் ரிலேஷன். ஓகேவா? ஸோ ஃபார் கிவன் மாஸ் ஆஃப் த கேஸ், நம்ம ப்ரெஷர் கான்ஸ்டன்டாக மெயின்டைன் பண்ண வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தி வால்யூம் இன்க்ரீசஸ் லீனியர் வித் டெம்பரேச்சர். இங்கே பாருங்க, வி ப்ரொபோஷனல் டு டி அப்படின்னு சொல்லலாம், ஆர் வி கேன் சே வி பை டி வில் பி கான்ஸ்டன்ட். கிராஃபிக்கல் எப்படி வருது பாருங்க, இதென்ன இட் வில் பி அ ஸ்ட்ரைட் லைன். எங்கே அது டச் ஆகும், டெம்பரேச்சர் ஆக்சிஸ் 0 கெல்வின். ஏன்னா கேஸ் ஆக்சுவலாக அந்த 0 கெல்வின் வரைக்கும் ரியல் கேஸ் என்ன, இட் நாட் ஹேவ் எக்ஸிஸ்டன்ஸ். அதனால என்ன தெரியுமா, வீல் ஆல்வேஸ் எக்ஸ்ட்ரா புலேட் த கிராஃபிங்க பாருங்க. அந்த மாதிரி செல்சியஸ் ஸ்கேல் நம்ம பிளாட் பண்ணா இட் பி டச்சிங் தி டெம்பரேச்சர் ஆக்சிஸ் எங்க வருது பாருங்க, -273. ஏன்னா -273 செல்சியஸ் சொன்னா 0 கெல்வின் தானா. இந்த கிராஃப்ஸ் என்ன தெரியுமா, வி கால் தம் ஆஸ் ஐசோ பார்ஸ், ஏன்னா எங்க ப்ரெஷர் நம்ம கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து பாருங்க கேலூஸ் எக்ஸ்ல டெம்பரேச்சர் ப்ரெஷர்ல சேம் ஃபார் கிவன் மாஸ் ஆஃப் த கேஸ். இங்க என்ன, வி ஆர் மெயின்டைனிங் தி வால்யூம் டு பி கான்ஸ்டன்ட், வால்யூம் நம்ம கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிச்சுக்கோங்க. ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டெம்பரேச்சர், இங்கே அப்படி தான் வரும் பாருங்க. ஸோ ப்ரெஷர் டெம்பரேச்சர் கிராஃப் எப்படி, கெல்வின் ஸ்கேலில் பார்த்தா 0 கெல்வின் டச் ஆகிடும், செல்சியஸில் பார்த்தா என்ன -273. இது என்ன தெரியுமா, வி கால் தம் ஆஸ் ஐசோ கோரிக் கிராஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பிகாஸ் இயர் நம்ம வால்யூம் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் டெப் கான்ஸ்டன்ட்டாக. அடுத்தலாம் பாருங்க அவகாட்ரோஸ்லாம். ஸோ இஃப் யூ கீப் தி டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ரைட், அங்கே என்னென்னா தி வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வாட் த அமௌண்ட் ஆஃப் த கேஸ் சொல்லலாம், ஆர் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன, இஃப் யூ டேக் 1 மோல், ஸோ 1 மோல் எடுத்தா என்ன, தட் வில் பி கிவிங் அஸ் வாட் மோலார் வால்யூம். ஓகே, ஸோ எட் எஸ்டிபி கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தி மோலார் வால்யூம் ஆஃப் எனி கேஸ் ரைட் வில் பி ஈக்குவல் டு வாட், 22.4 லிட்டர்ஸ் வரும். இந்த கேஸோட கல்மினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் தி ஐடியல் கேஸ் இக்குவேஷன். இந்த ஐடியல் கேஸ் இக்குவேஷன்லேருந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா கேஸ் லாஸும் நம்ம டிரைவ் பண்ணலாம். ஸோ வாட் இது பாருங்க, பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. இது ஆர்னு சொன்னால் என்ன, தி கேஸ் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், அது கேஸோட ப்ராப்பர்ட்டி மேலே டிபெண்ட் ஆகாது. பி சொன்னா ப்ரெஷர், வி சொன்னா வால்யூம், என்ன சொன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ், டி மீன்ஸ் வாட் அப்சல்யூட் டெம்பரேச்சர். இங்கே பாருங்க ஆரோட வேல்யூ நம்ம டிஃபரெண்ட் இதில் நம்ம மென்ஷன் பண்ணலாம். என்ன, தி எஸ்ஐ யூனிட்ல என்ன வருது பாருங்க, 8.314 ஜூல் பர் மோல் பர் கெல்வின். அந்த மாதிரி லிட்டர் அட்மாஸ்பியர்ல பாருங்க 0.0821. அந்த மாதிரி பார்ல பாருங்க, லிட்டர் பார் லெவல் 0.083. தெர்மோடைனமிக்ஸ்ல என்ன, வீல் யூஸ் திஸ் கேலரி வேல்யூ, அதோட பாருங்க 2 கேலரி பர் மோல் பர் கெல்வின். அந்த மாதிரி இந்த ஐடியல் கேஸ் இக்குவேஷன் வந்து வி ஆல்சோ கெட் அ ஃபார்முலா ஃபார் த டென்சிட்டி ஆஃப் த கேஸ், பிஎம் இஸ் ஈக்குவல் டு டிஆர்டி. இதில் எம் சொன்னால் மோலார் மாஸ் ஆஃப் த கேஸ், டி சொன்னால் டென்சிட்டி ஆஃப் த கேஸ். இங்கே ஆர் சொன்னால் இட் கேன் பி ஆல்சோ கால்ட் அஸ் வாட் கேஸ் கான்ஸ்டன்ட் பர் மோல். அது அப்படியே நம்ம அவகாட்ரோ நம்பர் வச்சு டிவைட் பண்ணால் வீல் கெட் வாட் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் விச் இஸ் கால்ட் அஸ் வாட் கேஸ் கான்ஸ்டன்ட் பர் மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ பாருங்க 1.38 × 10⁻²³ ஜூல் பர் கெல்வின். அந்த மாதிரி சம்டைம்ஸ் என்ன தெரியுமா, we can also expect questions on the dimensional formula of the Boltzmann constant. So gas oda macro behavior apdi sonna we look at 2 phenomena. One is the pressure exerted by the mixture of gases, rendavathu diffusion or effusion. Okay va, inga enna for the pressure exerted by mixture of gases right, we have Dalton's law of partial pressures. Onnu illa parunga, if you have a mixture of gas A and B iruka, number of moles of A can a number of moles of B and B, appo the Dalton's law enna solradhu parunga, டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் த மிக்சர் இஸ் ஈக்குவல் டு வாட் சம் ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷர்ஸ். பார்ஷியல் ப்ரெஷர் என்ன, ஒன்றும் இல்லை, அந்த கண்டெய்னருக்குள்ளே வெறும் கேஸே மட்டும் இருக்குன்னு நம்ம அஸ்யூம் பண்ண வச்சுக்கோங்க. அதுலேருந்து வர ப்ரெஷர் தான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த
gas a parunga what is it number of moles in the ideal gas equation endu varum number of moles of the gas a into r into t by total volume and madari inda container kulla verum gas b mattum irukra assume pannana adhu da partial pressure of the gas b adha velu parunga it will be what number of moles of gas b into r t by total container volume so the total pressure of the mixture is equal to what sum of the partial pressures of the both gases இதில இருந்து நமக்கு இங்க ஒரு டெரிவேட் ரிசல்ட் வரும் என்ன தெரியுமா பார்ஷியல் பிரஷர் ஆஃப் gas a by total pressure will be equal to mole fraction of gas a அந்த மாதிரி பார்ஷியல் பிரஷர் ஆஃப் gas b by total pressure is equal to what mole fraction of gas b இந்த ரிசல்ட்ஸ் நமக்கு இந்த டால்டன்ஸ்ல இருந்து வரும் ஓகே அந்த மேக்ரோ பிஹேவியர் இங்க ஒரு மேக்ரோ பிஹேவியர்னா diffusion or effusion இங்க பாருங்க ஒரு கண்டெய்னர்ல இருந்து நம்ம ஒரு ஸ்மால் ஓபனிங் பண்ண என்னது we see that gas is escaping out அத நம்ம யூசுவலா effusion அப்படினு சொல்லுவோம் diffusion சொன்னா நார்மல் என்ன The gas will have a property to go and occupy the entire volume available. That is our diffusion. Okay, wow. You can see the rate of diffusion and the rate of effusion, right? So we can give it in terms of volume of the gas by the time taken. Okay, so how much volume is diffusing divided by the time taken. The grams are at a constant temperature, right? The rate of diffusion and the effusion of a gas is directly proportional to partial pressure of the gas. That is what you can see. Is proportional to what? 1 by root m means what? The molar mass of the gas oda inverse relation iruka ena heavier particles ena theriyuma they will be diffusing slowly okay va idu rendu nam merge panna enna solala we can say that you know r proportional to p by root m appdi solala inga enna if you have to compare the rates of diffusion or rates of effusion of two gases right inga namakku or standard result varudhu paarenga what is it r1 by r2 will be equal to what p1 by p2 into root of m2 by m1 ye inda numerator la varudhana because inga root m paarenga inverse relation iruka okay va so your standard result and id base panni sometimes you got straight formula based questions e kuduthirukanga and madri if you want to understand the gas oda behavior right so first we'll have to understand the ideal gas behavior okay was so ideal gas an sonna onnu illa like you know idhukku munna nama discuss panna formula enna pv is equal to nrt adha nama ideal gas equation appadiye solluvom enna real gas paathukna they will not satisfy this equation under all conditions ipo nama discuss panna pora assumptions enna theriyuma they will define what is an ideal gas The ideal gas and it will satisfy this equation always. Real gas, but then it will show some deviation. Okay, that is what we discuss. Panna poro. Parang ideal gas, how we define panna poro? Using the kinetic theory of gas. Idha nama postulates and solla assumptions and solla. Sometimes we can also expect questions based on this. Inga parunga. Every gas is composed of tiny particles. The size of the molecules and solla particles and solla is much smaller than the intermolecular spacing. The molecular spacing, when compare panna na the size of the actual size of the molecules is very small inga parunga suppose nama or container edutha vechukonga the actual size of molecules is very small appo enna sonna enna theriyuma we will assume that and the entire volume of the container is available for the free movement of the gas molecules nu solitte and madri the gas molecules are what all of them are identical spherical rigid and perfectly elastic appadi perfectly elastic and the assumption la enna varum if they are colliding means what it will be elastic collision adula or energy loss irukadu and madri inga one point parunga there will be no interactive forces between the particles of the gas appdi sonna na each particle can move independently so there will be no attractive or repulsive force between the gas particles inga neenga oru idu observe pannunga in the first and third assumptions right and idhila da we will see that there will be the deviation that the real gases will actually show okay va so in a real gas paathina we will discuss about it real gas case la enna theriyuma the real gas molecules actually occupy some volume and madri real gas particles nadula enna theriyuma we will have these interactive forces In new points, paranga the molecules of that gas right will be in constant state of random motion. Apdi move aite irukum, okay va? So inga paranga they will be in constant random motion. They collide with each other. Andha maadhiri they will also collide with the container walls. Andha collisions enna theriyuma inga paranga. Ipdi oru oru collision ku apparam oru oru collision ku apparam enna theriyuma andha particle oda velocity apdi keep on changing. But between two collisions inga paranga between two collisions enna theriyuma the particle will be moving in a straight line with a constant velocity. ரெண்டு கொலிஜன் நடுவில் என்ன இட் வில் பி மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இன் எ ஸ்ட்ரைட் லைன் பட் ஓவர் ஆல் அப்சர்வேஷன் பார்த்தா மோஷன் எப்படி இருக்கும் ஜிக்ஸாக் மோஷனாக இருக்கும் ஓகேவா ஸோ இதுலேருந்து என்ன தெரியுமா த ஓவர் ஆல் வெலாசிட்டி ஆஃப் த கேஸ் மாலிக்யூல்ஸ் வில் நாட் ரிமைன் கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் போத் வேல்யூ வைஸ் அந்த மாதிரி டைரக்ஷன் வைஸ் ஆல்சோ ஓகேவா பட் இங்கே பாருங்க இங்கே ஒரு பாயிண்ட் இஃப் யூ லுக் அட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கொலிஜன்ஸ் ரைட் அது நம்ம ஃப்ரீ பாத் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த நடுவில் தெர் இஸ் நோ கொலிஜன் சப்போஸ் ஸ்டார்டிங் டைம்ல இருந்து பிஃபோர் த ஃபர்ஸ்ட் கொலிஷன் ஃப்ரீ பாத் லாம்டா 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கொலிஷனுக்கு அப்புறம் பிஃபோர் த செகண்ட் கொலிஷன் லாம்டா 2 இந்த ஃப்ரீ பாத்தோட ஆவரேஜ் சொல்லலாம் மீன் சொல்லலாம்
அது நம்ம எடுத்து வச்சுக்கோங்க தட் இஸ் வாட் வி கால் அஸ் மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னு சொல்ல போறோம் ஓகேவா ஸோ என்னது வாட் யூ கால் இட் அஸ் மீன் ஃப்ரீ பாத் ஓகே ஸோ இது பத்தி மறுபடியும் வீல் டிஸ்கஸ் அபவுட் இட் அந்த மாதிரி கொலிஷன்ஸோட நேச்சர் எப்படி இருக்கும் பாருங்க தெல் பி பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன்ஸ் தெல் பி நோ எனர்ஜி லாஸ் டோட்டல் எனர்ஜி லாஸ் ஆகாது ஓகேவா இங்கொன்று பாயிண்ட் பாருங்க தி நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் பர் யூனிட் வால்யூம் இன் அ கிவன் டைம் அதை நம்ம கொலிஷன் ஃப்ரீக்வன்சியான் சொல்லலாம் ஏன்னா இந்த கொலிஷனோட பிஹேவியர் அப்படின்னு சொன்னா என்ன தீஸ் டூ ஆர் இம்பார்ட்டன் ஃபேக்டர்ஸ் தான் மீன் ஃப்ரீ பாத் ரெண்டாவது என்ன கொலிஷன் ஃப்ரீக்வன்சி ஸோ அட் அ கிவன் டெம்பரேச்சர் ரைட் த கொலிஷன் ஃப்ரீக்வன்சி என்ன இட் ரிமைன் கான்ஸ்டன்ட் ஏன்னா கொலிஷன் ஃப்ரீக்வன்சி பற்றி நமக்கு அவ்வளோவா இது பண்ண தேவையில்லை பட் மீன் ஃப்ரீ பாத் பற்றி வீல் டாக் அபவுட் இட் அகைன் ஓகேவா ஸோ இதுதான் திஸ் இஸ் வாட் இஸ் தி அசம்ஷன்ஸ் ஆஃப் த கைனடிக் கேஸ் தியரி அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா சம்டைம்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் சம் ஸ்ட்ரெயிட் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் இங்கே பாருங்க இதோட கைனடிக் கேஸ் தியரி இருந்த ஒரு ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எப்படி ஹவ் அ கேஸ் வில் எக்ஸைட் ப்ரெஷர் ஆன் தி வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர் ஏன்னா அப்படியே போயிட்டு இது கொலைட் ஆகுது பாருங்க ஸோ கொலைட் ஆனால் தெரியுது சேஞ்ச் இன் மொமெண்டம் சேஞ்ச் இன் மொமெண்டம் சொன்னால் தெரியுது என்ன ஃபோர்ஸ் தட் இஸ் ஆக்டிங் ஆன் தி பார்ட்டிகல்ஸ் தேர்ட் லா பேஸ் பண்ணி என்ன தெல் பி ஆல்சோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த கண்டெய்னர் வால்ஸ் அந்த டோட்டல் ஃபோர்ஸ் டிவைட் பை ஏரியா பண்ண வச்சுக்கோங்க அதுலேருந்து நமக்கு ப்ரெஷர் வரும் ஸோ அந்த ஐடியல் கேஸோட ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி கேன் கிவ் இட் பை தி கைனடிக் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வாட் இஸ் இட் பாருங்க பிவி இஸ் ஈக்குவல் டு 1/3 எம் இன்டூ என் இன்டூ வி ஆர்எம்எஸ் த ஸ்கொயர் இதில் நம்ம பிஎம் சொன்ன என்ன ப்ரெஷர் ஓகேவா ஸோ விஎம் சொன்ன வால்யூம் ஆஃப் தட் கண்டெய்னர் எம்என் சொன்னா மாஸ் ஆஃப் ஈச் மாலிக்யூல் ஓகேவா ஸோ எம்என் சொன்ன மாஸ் ஆஃப் ஈச் மாலிக்யூல் என்னு சொன்னால் டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஓகேவா இங்க வி ஆர்எம்எஸ் த ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இது என்ன தெரியுமா ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் த கேஸ் மறுபடியும் டிஸ்கஸ் அபவுட் இட் வாட் இஸ் ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் த கேஸ்ன்னு சொல்லிட்டு ஓகேவா ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் இஸ் தி கைனடிக் கேஸ் ஈக்குவேஷன் இதுல இருந்து என்ன வில் பி ஏபிள் டு சி ஹவு த கேஸ் வில் பி ஏபிள் டு எக்ஸைட் த ப்ரெஷர் ஓகே அந்த மாதிரி இங்கும் ரிசல்ட் என்னன்னா கைனடிக் கேஸ் தியரில இருந்து தி மீன் ஃப்ரீ பாத் ஓகே ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு இந்த ஃபார்முலா பேஸ் பண்ண க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க பாருங்க வாட் இஸ் த மீன் ஃப்ரீ பாத் லாம்டா வில் பி ஈக்குவல் டு வாட் கே டி பை ரூட் டூ பை சிக்மா ஸ்கொயர் இன் டூ பி இதுல டிஎம் சொன்னா டெம்பரேச்சர் பிஎம் சொன்ன என்ன ப்ரெஷர் கேஎம் சொன்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா சிக்மா சொன்ன டயமீட்டர் ஆஃப் த மாலிக்யூல் இங்க இந்த ஃபார்முலா அப்சர்வ் பண்ணி என்ன சொல்லலாம் லாம்டா வில் பி வாட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சர் ஓகேவா இதுக்கு இங்க ஒன்று வேரியேஷன் என்ன பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இட் பாருங்க 1/√2π சிக்மா ஸ்கொயர் இன்டு என் இதில் என்னன்னு சொன்ன என்ன தெரியுமா நம்பர் டென்சிட்டி ஆஃப் தி கேஸ் பார்ட்டிகல்ஸ் என்னன்னு சொன்ன நம்பர் டென்சிட்டி ஆஃப் தி கேஸ் பார்ட்டிகல்ஸ் ஓகேவா ஸோ நம்பர் டென்சிட்டின்னு சொன்னா நம்பர் ஆஃப் கேஸ் பார்ட்டிகல்ஸ் பை வால்யூம் இது எப்படின்னா வில் கெட் இட் பை யூசிங் தி கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண நமக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலா வரும் இந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா சம்டைம்ஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட் கம் ஸ்ட்ரெயிட் க்வெஸ்சன்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் ஃபார்முலா இட் செல்ஃப் அடுத்து என்ன இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கேஸ் வெலாசிட்டிஸ் எப்படி இருக்கும் ஒரே கான்ஸ்டன்டா இருக்காது ஈவன் நம்ம ஒரு ஒரே ஒரு கேஸ் பார்ட்டிகல் மட்டும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன கொலிஜன் கொலிஜனுக்கு அப்புறம் அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே போகும் சப்போஸ் நம்ம ஒரு கண்டெய்னருக்குள்ள வி லுக் அட் தி கேஸ் பார்ட்டிகல்ஸ் ஸோ ஒரு ஒரு கேஸ் பார்ட்டிகளுக்கு என்ன தெரியுமா அந்த வெலாசிட்டி வில் பி இன் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வேஸ் பட் என்ன தெரியுமா இஃப் யூ ட்ரை டு கேட்டகரைஸ் தம் சப்போஸ் யூனோ 300 மீட்டர் பர் செகண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் கேஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கா ஓகேவா 301 மீட்டர் பர் செகண்ட் எத்தனை நம்பர் ஆஃப் கேஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கா அந்த மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ண வச்சுக்கோங்க ஸோ தட் இஸ் வாட் வி கால் அஸ் வெலாசிட்டி ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்ல போகிறோம் ஓகேவா ஸோ ஏன்னா ஒரு ஒரு கேஸ் பார்ட்டிகளுக்கு என்ன வெலாசிட்டி கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் பட் ஒரு வெலாசிட்டி ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ரிமைனிங் கான்ஸ்டன்ட் அட் அ கிவன் டெம்பரேச்சர் ஸோ அட் அ கிவன் டெம்பரேச்சர் ரைட் என்னது த வெலாசிட்டி ப்ரொஃபைல் ஆஃப் அ கேஸ் என்ன தெரியுமா இட் இஸ் கோயிங் டு ரிமைன் கான்ஸ்டன்ட் அது கான்ஸ்டன்டாக இருக்கும் சப்போஸ் ஒரு பார்ட்டிகல் என்ன இப்போ இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல 300 மீட்டர் பர் செகண்ட் இருக்கா அடுத்த இன்ஸ்டன்ட்ல என்ன இட் மைட் சேஞ்ச் இஸ் வெலாசிட்டி பட் இங்கொன்னு பார்ட்டிகல் தெரியுமா இட் இல் கம் இன் 300 மீட்டர் பர் செகண்ட் கேட்டகரி ஸோ அந்த 300 மீட்டர் பர் செகண்ட்ல சப்போஸ் தேர் ஆர் சம் 100 பார்ட்டிகல்ஸ் வச்சுக்கோங்க அந்த நம்பர் அப்படியே கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் ஆகும் இஃப் யூ கீப் த டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஓகேவா ஸோ இதுதான் நம்ம வெலாசிட்டி ப்ரொஃபைல் ஆஃப் தி கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் பட் இந்த கேஸோட வெலாசிட்டிஸ் அப்படின்னு சொன்னா வீல் மெயின்லி டாக் அபவுட் வாட் த்ரீ வெலாசிட்டி டர்ம்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இது பார்த்துருக்கோம் என்னது ஆர்எம்எஸ் வெலாசிட்டி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெல் பி டூ மோர் திங்ஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி ஓகேவா நீங்க பாருங்க ஆர்எம்எஸ் சொன்னா அந்த நேம்லயே இருக்க ரூட் மீன் ஸ்கொயர் ஓகேவா ஸோ ரூட் ஆஃப் சப்போஸ் தி கேஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஹேவிங் வெலாசிட்டிஸ் V1, V2, V3 அப்படின்னு சொல்லிட்டு ரூட் ஆஃப் மீன் வேல்யூ
of the squared of the velocity terms. அதனால தான் ரூட் மீன் ஸ்கொயர். ஓகே இது இப்படி நம்ம கால்குலேட் பண்ண முடியாது டைரக்டா. ஏன்னா அதுக்கு ஃபார்முலாஸ் என்ன பாருங்க, வாட் இஸ் தி ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஃபார்முலா, ரூட் 3 RT/m. இதுதான் நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ண போறது. இதுல கேப்டிலமன் சொன்னா மோலார் மாஸ் ஆஃப் தி கேஸ், ஓகேவா? சோ கேப்டிலமன் சொன்னா மோலார் மாஸ் ஆஃப் தி கேஸ், அண்ட் டிஎம் சொன்னா என்ன, டெம்பரேச்சர் வந்து கெல்வின் ஸ்கேல். ஏன்னா எல்லா நம்ம ஃபார்முலாஸ் இல்லை டெம்பரேச்சர் பி ஆல்வேஸ் ஆன் கெல்வின் ஸ்கேல். அந்த மாதிரி வி கேன் ஆல்சோ ரைட் த ஃபார்முலா இன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா, ரூட் 3 KT/m. இதுல ஸ்மால் எம் சொன்னா என்ன, மாஸ் ஆஃப் அ மாலிக்யூல். அந்த மாதிரி வி கேன் ஆல்சோ ஹாவ் அ ஃபார்முலா ரூட் 3P/ρ. இதுல ரோ சொன்னா என்ன, டென்சிட்டி. இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலாஸா, ஆர்எம்எஸ் வெலாசிட்டி. அந்த மாதிரி வி ஆல்சோ வாட் மோஸ்ட் ப்ராபபிள். மோஸ்ட் ப்ராபபிள் சொன்னா என்ன, this is the velocity that is possessed by maximum fraction of the total number of molecules. inga paranga adukku formulas enna, root 2 RT/m. alternative formulas paranga, root 2 KT/m or root 2 P/ρ, ella similar da varum. average appdi sonna neenga average paranga, so appdi neenga average eduthu vechukonga, that is what is the average velocity. so average velocity formula paranga, root 8 RT/πm. idella usual meanings, namma idhukku munna discuss panna meanings da. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலாஸ் பாருங்க. இது நம்ம ஒரு ரேஷியோ மாதிரி எடுத்தான்னு வச்சுக்கோங்க, இங்கே பாருங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கா. ஸோ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த மோஸ்ட் ப்ராபபிள் ஆவரேஜ் ஆர்எம்எஸ்? இதில் எல்லாத்துலேயும் ஜாஸ்தி இது ஆர்எம்எஸ் ஜாஸ்தி, எல்லாத்துலையும் கம்மி என்னது மோஸ்ட் ப்ராபபிள், ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோ எடுத்த என்ன வரும் பாருங்க, வாட் இஸ் இட், இட் பி ஃபைனலி கம்மிங் ஆஸ் வாட், 1:1.128:1.224 வரும், ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த கேஸ் வெலாசிட்டிஸ்? most probable is 2, average is 2, RMS and sonna na 1:1.128:1.224. and the matter if you try to plot them, adha nama Maxwell distribution of the velocities appdi solluvom. inga parunga, if you plot, this is the fraction of particles, this is the fraction of particles, endha fraction of particles are possessing that particular velocity appdi sollitu, eppo namak andha peak varum, that is the most probable. most probable sonna na the velocity that is possessed by majority fraction of the particles. அது கொஞ்சம் என்னது ஹையர் லெவலில் ஹையர் வெலாசிட்டி பாருங்க, எனது ஆவரேஜ் வரும். இங்க ஒன்றும் ஹையர் வெலாசிட்டி என்ன, ஆர்எம்எஸ், ஓகேவா? ஸோ இப்படி தான் வீல் ஹாவ் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி கேஸ் வெலாசிட்டிஸ் யூசிங் தி மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன், ஓகேவா? அந்த மாதிரி இஃப் யூ லுக் அட் தி த எனர்ஜி ஆஃப் அன் ஐடியல் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஐடியல் கேஸ் வில் பி ஹேவிங் வாட், பாயிண்ட் பார்ட்டிகல்ஸ். ஸோ பாயிண்ட் பார்ட்டிகல்ஸ் சொன்னால் வெறும் வீல் ஹாவ் டிரான்ஸ்லேஷன் மோஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் இட் பி ஓன்லி ஹேவிங் அவர் டிரான்ஸ்லேஷன் எனர்ஜி. ஸோ ஒரு என் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர் தட் த டிரான்ஸ்லேஷன் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு வாட், 3/2 NRT. இதான் டிரான்ஸ்லேஷன் மோஷன் ஆஃப் என் நம்பர் ஆஃப் மோல்ஸ். 1 மோல் அப்படின்னு எடுத்தது இட் வில் பி 3/2 RT. 1 மாலிக்யூல் அப்படின்னு எடுத்தால் டிவைட் திஸ் பை வாட், அவகாட்ரோ நம்பர் டிவைட் பண்ண என்ன வரும், 3/2 KT வரும், ஓகேவா? ஸோ இதுலேருந்து வில் டாக் அபவுட் வாட், பிரின்சிபல் ஆஃப் ஈக்வி பார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி. ஏன்னா நம்ம டிரான்ஸ்லேஷன் மோஷன் அப்படின்னு சொன்ன வச்சுக்கோங்க, இங்கே பாருங்க. ஸோ வீல் ஹாவ் இண்டிபெண்ட் மோஷன் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ், இண்டிபெண்ட் மோஷன் அலாங் த ஒய் ஆக்சிஸ், இண்டிபெண்ட் மோஷன் அலாங் த ஜெட் ஆக்சிஸ். நமக்கு என்ன தெரியுமா, டிரான்ஸ்லேஷன் வீல் ஹாவ் வாட், 3 இண்டிபெண்ட் டைரக்ஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஸோ இந்த பிரின்சிபல் ஆஃப் ஈக்வி பார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி என்ன சொன்னதுன்னா, தி டோட்டல் எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல் ரேட் எவ்வளோ, 3/2 KT. அது என்ன தெரியுமா, இட் வில் பி ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் ஈச் டைரக்ஷன் ஆஃப் இண்டிபெண்ட் மோஷன். அதுதான் நம்ம டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்ல போறோம், ஓகேவா? ஸோ 3 இருக்கா, ஓகேவா? ஸோ 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்காக வாட் இஸ் எனர்ஜி, 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்காக வாட் இஸ் எனர்ஜி, 3/2 KT. அப்போ ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்காக எவ்வளோ வரும் பாருங்க, 1/2 KT வரும். இதில் கே சொன்ன என்ன, போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், டிஎம் சொன்ன என்ன, அப்சல்யூட் டெம்பரேச்சர். இப்போ சப்போஸ் நம்ம ஒரு மோனோடமிக் கேஸ் மட்டும் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்ன, இட்ல வாட், வெறும் 3 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வரும் டிரான்ஸ்லேஷன்லேருந்து, ஓகேவா? அந்த மாதிரி இஃப் யூ டேக் அ டயட்டாமிக் ஆர் ஈவன் நம்ம பாலியட்டாமிக் ஆர் ட்ரையட்டாமிக் லீனியர் எடுக்கலாம், எடுத்தால் என்ன தெரியுமா, இட்ல 3 டிரான்ஸ்லேஷன் வரும், ப்ளஸ் கூட என்ன தெரியுமா, 2 ரொட்டேஷனல். டோட்டலி சேர்த்து என்ன, வீல் ஹவ் 5 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ட்ரையட்டாமிக் அப்படின்னு சொன்னா என்ன, இட்ல ஹவ் வாட், நான் லீனியர். ட்ரையட்டாமிக் நான் லீனியர் என்னது, இட்ல ஹவ் வாட், 3 டிரான்ஸ்லேஷன் ப்ளஸ் 3 ரொட்டேஷனல். ட்ரையட்டாமிக் ஆகட்டும், அந்த மாதிரி பாலி அட்டாமிக் ஆகட்டும், நான் லீனியர் இருந்தால் என்னது, இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ வரும், 6 வரும், 3 டிரான்ஸ்லேஷன் ப்ளஸ் 3 ரொட்டேஷன். ஸோ என்ன தெரியுமா, அது இன்டர்னல் எனர்ஜி, டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல் ரைட், இட் பி ஈக்குவல் டு வாட், நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எஃப் இன் டூ, ஒரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்காக எவ்வளோ வருது, 1/2 KT வருது. ஸோ திஸ் இஸ் தி டோட்டல் எனர்ஜி ஆஃப் அ சிங்கிள் மாலிக்யூல். ஃபார் 1 மோல்
அப்படின்னு சொன்னா அப்படியே வி ஹேவ் டு மல்டிப்ளை திஸ் அவகாட்ரோ நம்பர் என்ன வரும்னு தெரிய பாருங்க சோ ஹாஃப் இன்டு ஆர்டி வரும் இஃப் யூ டேக் n மோல்ஸ் எடுத்தா என்ன வரும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணனும் பாருங்க வாட் இஸ் இட் f / 2 இன்டு nRT வரும் இது என்னது திஸ் இஸ் தி டோட்டல் எனர்ஜி ஆஃப் கேஸ் ஃபார் n மோல்ஸ் ஓகேவா சோ இதுல f னு சொன்னா நம்பர் ஆஃப் டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் அந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி வரும் ஓகேவா அந்த மாதிரி நீங்க பாருங்க so the internal energy or energy will be what f by 2 nrt mona nam paatha maadhiri da change in internal energy nu sonna inga paarenga internal energy enna theriyuma it will be only depending upon the temperature part change nu sonna enna idhula verum temperature mattum da change aagadhukku vaipu iruka so it will be what change nu sonna enna f by 2 nr appadi irukum delta t varum namak adutha when you go to the thermodynamics right angane theriyuma we will have one more formula delta u is equal to ncv delta t appdi solitta okay va இது ரெண்டும் நம்ம கம்பேர் பண்ணி வெச்சுக்கோங்க கம்பேர் பண்ண என்ன வரும் டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு வாட் n இன்டு cv டெல்டா புடி கம்பேர் பண்ண என்ன வரும் சோ cv ோட வேல்யூ கிடைக்கும் வாட் இஸ் இட் பாருங்க f / 2 இன்டு r ஓகேவா சோ cv னு சொன்னா என்ன மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் தி கேஸ் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஓகே அந்த மாதிரி இஃப் யூ லுக் அட் தி ரிலேஷன் cp இஸ் ஈக்குவல் டு cv + r மேயர்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவோம் அதுல என்ன தெரியுமா we will get the cp வேல்யூ cp னு சொன்னா என்ன மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் பிரஷர் பாருங்க cv எவ்வளவு f by 2 into r plus r r common எடுத்தா f by 2 plus 1 into r வரும் அதுதான் cp இந்த ரெண்டோட ரேஷியோ ரைட் பாய்சன் ரேஷியோ அப்படினு சொல்லுவோம் cp / cv ரேஷியோ பாருங்க வாட் இஸ் இட் அத நம்ம காமா அப்படினு ரெப்ரசன்ட் பண்ண போறோம் சோ காமா will be equal to what cp divide by cv பண்ணா வெச்சுக்கோங்க ஃபைனல் என்ன வருது பாருங்க 1 plus 2 by f வரும் இதுதான் காமாவோட வேல்யூ சோ காமா என்ன தெரியுமா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி தி டைப் ஆஃப் தி மாலிக்யூல் மோனோ அட்டாமிகா டை அட்டாமிகா இல்ல ட்ரை அண்ட் பாலியன் சொன்னா whether it is a linear இல்ல non linear னு சொல்லிட்டு அதுக்கு மேல டிபெண்ட் ஆகும் ஓகேவா இங்க பாருங்க ஒரு சம்மரியா நம்ம பார்க்கலாம் सपोज யூ லுக் அட் தி 1 மோல் ஆஃப் தி গ্যাস நம்ம எடுத்து வெச்சுக்கோங்க மோனோ அட்டாமிக் ஓகே சோ யூ ஃபார்முலா பாருங்க f / 2 rt மோனோ அட்டாமிக் என்ன சொன்னானே f is 3 3 / 2 rt டை அட்டாமிக் ஆர் பாலி அட்டாமிக் லீனியர் அப்ப f ஓட வேல்யூ என்ன 5 5 / 2 rt non linear பாலி அட்டாமிக் அப்ப f ஓட வேல்யூ என்ன 6 so 6 by 2 rt அப்படினு சொன்னா 3 rt அதல இருந்து we can also express the cv values cv னு சொன்னா f / 2 r தானா so monatomic பாருங்க 3 / 2 r diatomic or polyatomic linear உள்ள 5 / 2 r non linear polyatomic means 3 r cv ோட வேல்யூ cp னு சொன்னா cv + r தா கேத்த மாதிரி வேல்யூஸ் வரும் انا இதல நம்ம ஞாபகம் வெச்சுக்கலாம் cp cv values for monatomic என்ன diatomic or polyatomic linear poly answer na including tri okay va and madri polyatomic non linear so cp alo varu parunga polyatomic non linear it will be what cv plus r 4 r aidu adukketha madri gamma values monatomic sonna evlo 1.67 5 / 3 diatomic or polyatomic linear sonna anadi 1.4 7 / 5 non linear evlo di 4 / 3 which is 1.33 inda values nama correct ah naam vechikanum okay அந்த மாதிரி இஃப் யூ லுக் அட் தி எஃபெக்ட் ஆஃப் வைப்ரேஷன் இஃப் யூ ஹேவ் அ ஹை டெம்பரேச்சர் ரைட் ஹை டெம்பரேச்சர் சொன்னா டிபிக்கலி வி லுக் அட் வாட் அபவ் 1000 கெல்வின் அந்த ரேஞ்சில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க வீல் ஸ்டார்ட் கெட்டிங் தி எஃபெக்ட் ஆஃப் வைப்ரேஷன் சப்போஸ் நீங்க ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் நம்ம வைப்ரேஷன் கன்சிடர் பண்ணா நம்ம ஆசிலேஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் வீல் ஹேவ் வைப்ரேஷன் கைனடிக் எனர்ஜி அந்த மாதிரி வைப்ரேஷன் பொட்டன்சியல் எனர்ஜி ஸோ ஒரு ஒரு வைப்ரேஷனல் மோஷனுக்காக என்ன தெரியுமா ஒரு ஒரு வைப்ரேஷனல் மோஷனுக்காக என்ன வீல் கெட் 2 degrees of freedom varum extra 2f varum ethana number of degrees of freedom varum extra 2 or vibrational motion kaga okay va but idana usually namak keka poradhu kedaiyadhu ena it has to be what at a very high temperature appo dhaan namak and vibrational effect varum adha nam or solid edutha nichukonga solid enna particles will not have any translation rotation verum vibration mattum dhaan irukum so solid case la enna theriyuma we have vibration along the x direction vibration along y vibration along z apdi edutha enna we have 3 vibration motion so each vibration motion enna varudhu 2 degrees of freedom 3 directions irukkanaala 3 into 2 evlo f is equal to 6 varum solid case la namak cp cv andha maadhiri varudhu ore ore cv da c da varum okay va so the molar specific heat capacity of the solid enna theriyuma it will be equal to what f / 2 into r appdi sonna enna 6 / 2 into r evlo idu paarenga 3 r aidum inga namak and cp cv varadhu ore ore value da irukum that is what molar specific capacity of the solids and it will be what 3 times of r and inga number of degrees of freedom sonna only the vibrational part along 3 directions adanalai 3 into 2 6 aidum okay
So if you look at the real gases, right? So the madri, they'll have a difference from the ideal gas behavior. Inga paranga. Eppadi, how do we represent this and paathukana? Ideal gas lena PV is equal to NRT. Appo neenga PV by NRT ratio eduthu nichukonga. Adha nama Z nu solla porom. Compressibility factor. So ideal gas oda case la paranga Z oda value it will be equal to 1. But nama real gas paranga CO2 agatom methane agatom oxygen agatom hydrogen agatom ellathukanna there is a different behavior. The compressibility factor oda value na change aayite iruka. Low pressure conditions lena compressibility is seen less than 1. High pressure kitta ponaenna compressibility is actually more than 1. Okay va? So idoda values ana paathina what is it? Or ideal gas case lena we have Z is equal to 1. Adhu da. Real gas ana we can either have Z is equal to less than 1 or Z more than 1. Inga paarenga Z less than 1 sonna na if you take the real gas under the maintained values of pressure and temperature and number of moles. Z less than 1 sonna and the real gas oda volume is lesser than the ideal gas. Eppo namakku volume kammi agum when the gas particles are actually attracting. Paranga Z less than 1 sonna attractive force are actually dominating. Adha nama negative deviation appdi solla porom. Inga paranga low pressure nu sonna gas molecules will be very far away. Appo enna theriyuma they will be attracting each other. இங்க பாருங்க z more than எப்ப ஆகும் when the gas of the and the volume of the gas is what more than the ideal gas அதே போல வரும் பாருங்க when the gas molecules are actually rippling each other இந்த ரிப்பல் பண்ணதா நமக்கு வால்யூம் ಜಾಸ್ತಿ வரும் ஓகேவா so z more than சொன்னா ரிப்பல்ஸ் ஃபோர்ஸ் டாமினேட்டிங் அது நம்ம பாசிட்டிவ் டிவியேஷன் அப்படினு சொல்லுவோம் ஓகேவா இங்க பாருங்க ஹை பிரஷர் கண்டிஷன் என்ன தெரியுமா ஆல் தி gas particles are very tightly packed அப்படியே அப்ப என்ன தெரியுமா they will start rippling each other அப்படி தான் அந்த வேரியேஷன் வரும் ஓகேவா the compressibility factor adoda significance adu base panni we can expect some questions so eppadi how do we describe the real gas oda behavior nu paathukna using the modified gas equation adha nama van der waals gas equation appdi solla porom but anga poradhukku munadi we look at the corrections inga paarenga or real gas eduthu nichukonga and real gas adoda volume irukum andha maadhiri it also restrict some volume and the red color kaamcha theriyuma indha volume kulla it will not allow the other particles to come in அது நம்ம கோ வால்யூம் அப்படினு சொல்ல போறோம் ஓகேவா சோ this is given by van der waals volume constant b இது என்ன தெரியுமா கோ வால்யூம் ஃபார் 1 மோல் ஆஃப் gas சோ 1 மோல் ஆஃப் gas காக கோ வால்யூம் எவ்வளவு இட் வில் பீ வாட் गिवन பை van der waals volume constant b அப்படினு சொல்லுவோம் இந்த b ஓட சிக்னிஃபிகன்ஸ் என்ன இட் ரெப்ரசன்ட்ஸ் தி வால்யூம் ஆக்குபைட் பை தி gas molecules அந்த மாதிரி இங்க ஒரு கரெக்ஷன் பாருங்க தி கரெக்ஷன் will be in terms of the pressure இங்க பாருங்க सपोज देयर இஸ் a particle going and hitting the container wall அது கொஞ்சம் டிஸ்டன்ஸா மூவ் ஆகும் மத்த பார்ட்டிகல்ஸோட அப்ப என்ன தெரியுமா because டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால மத்த பார்ட்டிகல்ஸ் என்ன will try to attract it அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால என்ன தெரியுமா the impact என்ன it will be lesser than ideal case இந்த பின்னாடில இருந்து ஒருத்தர் புல் பண்றாங்கன்னு வெச்சுக்கோங்க நம்ம போய் ஹிட் பண்ணனது இம்பாக்ட் will be lesser than ideal सपोज இதுல இருந்து நமக்கு வர பிரஷர் p னு வெச்சுக்கோங்க the ideal case lena theriyuma the pressure will be actually more than this ideal case lena pressure will be more than this and the pressure correction eppadi na we will do it by using the van der waals pressure constant nu solluvom a nu sonna it represents what the strength of the intermolecular forces enadhu a represents what the strength of the intermolecular forces in the rendu corrections base panni we will get what the modified gas equation namakku varum inga paarenga so the modified gasification adha nama van der waals equation appdi solla porom okay va ena what is it the free volume available inga paarenga and the total container volume la irundhu suppose the number of moles of the gas n nu vechukonga we have to subtract what n times of b adha available free volume adha maadhiri ideal case la pressure enna varum it will be the registered pressure plus something adanadhu it will be done by using what van der waals pressure constant correction paarenga an square by v square inga nama gamanikka vendadhu enna volume correction negative a varum pressure correction positive varum that will be equal to what nrt id enadi van der waals gas equation for n moles of the gas suppose the number of moles 1 ena oru thadava inda question apdi ketirukanga so n oda value 1 nu potta ena varum parunga p plus a by v square into v minus b is equal to what rt id enadi the van der waals equation for 1 mole of the gas idhula ingona point enna theriyuma the units of a andha maadhiri units of b andha maadhiri they can also ask us what the dimensions of a dimensions of b ஒண்ணு இல்ல இங்க p கூட என்ன we are adding an square by b square means what they should have the same dimensions and mother they should have the same units அதுல இருந்து a ஓட யூனிட் என்ன வருது பாருங்க atmosphere liter square per mole square
v minus nb அப்படினு சொன்னானே v and nb must have the same dimensions and same units தானா அதுல இருந்து என்ன வருது பாருங்க b will be coming as what liter per mole ஓகேவா சோ இது எல்லா எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस சோ டைமென்ஷனல் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் தி வான்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் ஏன்னா வான்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் a and b னு சொன்னா தே ஆர் வாட் தே ஆர் எ ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி গ্যাস சப்போஸ் co2 னு எடுத்தா அதுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்கும் h2 னு எடுத்தா அதுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்கும் அந்த மாதிரி இங்க ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா for ideal gas or ideal gas kaga na ab value sanna theriyuma it will be zero ideal gas irtha ab value enga paarenga so b zero potta na inga verum v mattum da irukum a zero potta na verum p mattum so paarenga enna varudhu pv is equal to nrt varum okay apdi andha maadhiri if you look at real gas right ena ideal gas nu sonna na it will always stay like a gas but real gas apdi kediyadu it will exist in different states gas appadi it will convert into liquid adukapra it will change into what solid so a substance oda three states existence appadi paathina we will give it by using what phase diagram appadi solluvom inga paarenga pressure and temperature base panni a substance can exist in different states inda pakkam enna we have a solid phase inga enna the liquid inga enna the gaseous inga nam observe panna vendiyadana maina inga paarenga triple point appadi solirukom inga enna theriyuma a substance can exist in all the three states andha maadhiri inga paarenga idana this is what is the sublimation boundary solid to gas straight and madre and the green color idari ma idanadi solid liquid boundary melting and the blue color irukadanadi what is this liquid gas evaporation okay inga paarenga there is one more temperature critical point appdi solittu idana theriyuma and the critical temperature nam cross panna அதுக்கப்புறம் என்ன தெரியுமா வி கேனாட் லிக்விஃபை கேஸ் ஒரு கேஸ் நம்ம லிக்விஃபை பண்ண முடியாது நம்ம எவ்வளவு பிரஷர் அப்ளை பண்ணாலும் என்ன வி கேனாட் லிக்விஃபை தி கேஸ் அதுதான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் சிக்னிஃபிகன்ஸ் என்ன பாருங்க கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னா என்ன வில் யூஸ் திஸ் டிசி நோட்டேஷன் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா அந்த கேஸ் என்னது வெறும் இட் எக்ஸிஸ்ட் ஆஸ் வாட் கேஸ் ஏ ஸ்டேட் ஓன்லி ஓகேவா அந்த டெம்பரேச்சர் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு பிரஷர் அப்ளை பண்ணாலும் என்ன வி வில் நெவர் பீ ஏபிள் டு லிக்விஃபை தி கேஸ் ஓகேவா அதோட கரஸ்பாண்டிங் பிரஷர் பாயிண்ட் பாருங்க அதுதான் நம்ம கிரிட்டிக்கல் பிரஷர் அப்படின்னு சொல்ல போறோம் ஓகே சோ இந்த கிரிட்டிக்கல் பாராமீட்டர்ஸ் ஓட பேஸ் பண்ணி சம்டைம்ஸ் யூ கேன் கெட் क्वेश्चंस ஆல்சோ இங்க பாருங்க கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரோட வேல்யூ அப்படினு பாத்தீங்கன்னா வாட் இஸ் இட் 8a/27 rb இதெல்லாம் என்ன இட் will be in terms of the van der waals gas constants ஓகேவா சோ இங்க பாருங்க this can be another possible question a high critical temperature இருந்தா வெச்சுக்கோங்க சப்போஸ் we have a gas a and gas b gas oda critical temperature 700 degree celsius gas b oda na 850 degree celsius appdi sonna enna theriyuma we can liquefy the gas b up to 850 varaku nam liquefy pannala which means what the gas b ku nadula the attractive force must be stronger adanal da we are able to liquefy the gas illana nam liquefy panna mudiyadu so high critical temperature inda enna theriyuma it means what there are strong intermolecular forces and adanadi it means the gas can be easily liquefied adha adoda significance இப்போ இந்த இதில என்ன பாருங்க gas b ல என்ன we have stronger intermolecular forces அந்த மாதிரி gas b என்னது it can be easily liquefied ஓகேவா so critical pressure பாருங்க it will be what a by 27 b square அந்த மாதிரி if you take 1 mole ஓகேவா so 1 mole of the gas எடுத்தா under the critical conditions right ஏன்னா volume depends upon the number of moles right if you take 1 mole அதுக்கான corresponding volume நம்ம என்ன சொல்லுவோம் critical volume அப்படினு சொல்லுவோம் what is it பாருங்க 3b இந்த வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண வச்சோம் கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் ஃபார்முலால கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் ஃபார் 1 மோல் எவ்வளவு PV RT ரைட் இங்க என்ன வி சப்ஸ்டிட்யூட் தி பிரஷர் ஆஸ் வாட் கிரிட்டிக்கல் பிரஷர் வால்யூம் ஆஸ் வாட் கிரிட்டிக்கல் வால்யூம் டெம்பரேச்சர் ஆஸ் வாட் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அது சப்ஸ்டிட்யூட் பண்ண வச்சுக்கோங்க வி வில் கெட் வாட் தி கம்ப்ரசிபிலிட்டி ஃபேக்டர் இன் தி கிரிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் எவ்வளவு பாருங்க 3/8 அப்படினு வரும் சோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா இட் இஸ் வாட் less than 1 less than 1 மீன்ஸ் வாட் தி அட்ராக்டிவ் ஃபோர்சஸ் ஆர் டாமினேட்டிங் அப்படினு சொல்லிட்டு ஓகேவா so is that so this is what we have to cover in the kinetic theory of gases so hope this is useful namma adutha chapter la paakala